கர்நாடக மாநிலத்தில் யானை தந்தங்களை விற்க முயன்ற தமிழகத்தை சார்ந்த 7 பேர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். யானையை கொலை செய்து தந்தங்களை திருடியது உண்மையா? இரண்டு தந்தங்களை தமிழகத்திலிருந்து திருடிச் சென்று கர்நாடகாவில் விற்க முயன்ற கும்பல் இவர்கள். தந்தங்கள் எங்கிருந்து கிடைத்தன? குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? மர்ம நபர்கள் சிலர் பெங்களூருவில் யானை தந்தங்கள் விற்க முயல்வதாக கர்நாடக மாநிலம் தெப்பக்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் தேடுதல் வேட்டையில் பொம்மசுந்தரா பகுதியில் யானை தந்தங்களை விற்க முயன்ற 6 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியைச் சேர்ந்த 35 வயதான ரஃபீக், கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதான மணி, நமிலேரி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான ஹரீஷ், குச்சிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த 37 வயதான பெரியண்ணன், தருமபுரி மாவட்டம் நாகசேனஹள்ளியைச் சேர்ந்த 33 வயதான மணிகண்டன் மற்றும் தியாகராஜன் என்பது தெரியவந்தது. போலீசார் அவர்களிடமிருந்து 2 யானை தந்தங்களையும் பறிமுதல் செய்து விசாரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பெட்ட முகிலாளம் கிராமத்தைச் சேர்ந்த 40 வயதான பவுன்ராஜ் மற்றும் 45 வயதான பசவராஜ் ஆகிய இருவரிடமிருந்து இந்த கும்பல் யானை தந்தங்களை வாங்கியது விசாரணையில் தெரியவந்தது. தந்தங்களை வாங்கிய இந்த கும்பல் கர்நாடக மாநிலத்தில் அவற்றை வாங்கக்கூடிய கும்பலிடம் விற்பனை செய்து அந்த பணத்தை பங்கு போட்டுக் கொள்ள திட்டமிட்டுள்ளனர். குற்றவாளிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் பெட்ட முகிலாளம் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த பவுன்ராஜ் மற்றும் பசவராஜ் ஆகிய இருவரையும் கர்நாடக போலீசார் கைது செய்தனர். இந்த கும்பலுக்கு யானை தந்தங்கள் கிடைத்தது எப்படி? இவர்களே நேரடியாக தமிழக வனப்பகுதிகளில் யானைகளை வேட்டையாடினார்களா? இவர்களின் பின்னணியில் வேறு எந்த கும்பலுக்காக தொடர்புள்ளதா என்று கர்நாடக மாநில போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.